ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன புதிய தகவலை பார்க்க இருக்கிறோம்னா, ஆன்லைன்ல எப்படி ஸ்மார்ட் வாக்காளர் அடையாள அட்டையை டவுன்லோட் பண்றது, எப்படி ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்றோமோ அதே போல வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதை தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வலைதளங்களை பயன்படுத்துவது எப்படி, ஆர்டிஐ, கிராம வளர்ச்சி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். voters.eci.government.in இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இந்த வெப்சைட்ல ரைட் சைடு கார்னர்ல இ எபிக் டவுன்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இது இந்த வெப்சைட்ல நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணிட்டேன், அதாவது என்னுடைய சுய விவரங்களை ஏற்கனவே உள்ள பதிவு பண்ணிட்டேன். ஸோ நான் டைரக்டா என்னுடைய மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ எபிக் நம்பரோ நான் இதில் மென்ஷன் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்தா என்னால் உள்ள லாகின் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க யாருமே ரிஜிஸ்டர் பண்ணாதவங்கன்னா சைன் அப் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மின்னஞ்சல், கேப்சா கார்டு கொடுத்து, ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை உள்ள அது கூட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணும்போது அது பாஸ்வேர்டு எல்லாமே உங்க வாக்காளர் அடையாள அட்டையில லிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணும்போது உங்க வாக்காளர் அடையாள அட்டையில உள்ள விவரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். நான் என்கிட்ட லாகின் இருக்கிறதுனால நான் டைரக்டா லாகின் பண்ணுறேன். லாகின் ஐடி இல்லாதவங்க சைன் அப் கொடுத்து அந்த விவரங்களை பூர்த்தி செய்து பின்பு லாகின் பண்ணுங்க. ஓகே, நான் இதில் லாகின் கொடுத்துட்டேன். திரும்பவும் அதே ஹோம்பேஜில் வந்துட்டு, ஆனால் மேலே என்னுடைய பெயர் இப்போது உள்ள வந்துட்டு, திரும்பவும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. மற்றவற்றை இன்னொரு காணொலியாக வெளியிடுறேன். இப்போ இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான், எப்படி ஆன்லைனில் நம்முடைய இ எபிக் ஸ்மார்ட் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறது. இ எபிக் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுடைய எபிக் நம்பர் அதை இதில் டைப் பண்ணி உள்ள நம்ம சர்ச் கொடுக்கணும். அதில் ஒரு இதில் ஒரு தகவல் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ரொஃபைல் நம்ம லாகின் பண்ணி உள்ள லிங்க் மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா இது கொடுத்து சர்ச் கொடுக்கும்போது இதில் லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி மூலமாக தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இதில் இப்போ என்னுடைய எபிக் நம்பரை டைப் பண்ணுறேன். உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை டைப் பண்ணிவிடுங்க, சர்ச் கொடுங்க, உங்களுடைய விவரங்கள் எல்லாம் வந்துடும். அதில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குங்கிறத ஷோ ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், சென்ட் ஓடிபி இதில் கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஃபார்ம் 8 அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணிருக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு ஃபார்ம் 8 கொடுத்து அதில் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணால் மட்டும்தான் வரும். அந்த ஃபார்ம் 8 வந்து ஹோம் பேஜில் இருக்குது, அதை நான் ரெண்டாவது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஓடிபி கொடுத்து டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். ஓடிபி சென்ட் கொடுத்துட்டேன், ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிட்டது. வெரிஃபை கொடுக்குறேன், டவுன்லோட் இ எபிக் கொடுத்துட்டேன், எனக்கு என்னுடைய கார்டு டவுன்லோட் ஆகிட்டது. கார்டில் என்னுடைய விவரம் என்ன என்னென்ன விவரங்கள் இருக்குன்னா, உங்களுடைய பெயர், உங்கள் தந்தையின் பெயர், ஆனா பெண்ணா, பிறந்த தேதி, உங்களுடைய ஃபோட்டோ, ரைட் சைடில் ஒரு கியூஆர் கோடு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, எந்த தொகுதியின் கீழே நீங்கள் வர்றீங்க, அதாவது சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதியின் கீழே வர்றீங்க, திரும்ப கீழே அகெயின் கியூஆர் கோடு, இது என்றைக்கு நீங்கள் இந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணீங்க அந்த டேட்டு, சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர், நீங்கள் எந்த ஸ்கூலில் ஓட் பண்ணலாம் அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில் விவரம், ஒரு சில குறிப்புலாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் 18 எங்கே இருக்குங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஹோம் பேஜ் அகைன் பெறுவோம். ஃபார்ம் 18ல போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணணும். உங்களுடைய நேம், உங்களுடைய
செல்ஃபா ஆதரான்னு கேட்குது. செல்ஃப் கொடுத்து உங்களுடைய இந்த எபிக் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி அப்ரூவ் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த இ எபிக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க இதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கடைசி 6 மாதம் இல்லை 1 இயருக்குள்ளே நீங்கள் ஓட்டர் ஐடி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓட்டர் ஐடி தான் என்கிட்ட இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓட்டர் ஐடி தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை உடனடியாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் 18 கொடுத்து அதில் உங்களுடைய செல்ஃப் கொடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து உங்களுடைய சுய விவரங்கள் அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா சமீபத்தில் நானும் முன்னாடி இந்த ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரலை. ஆனால் நான் ஏற்கனவே ஓட்டர் ஐடி நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன், அவங்களுக்குலாம் டவுன்லோட் பண்ணும்போது இஏபிக்கு வந்துட்டு இருந்து இதனுடைய இந்த ஃபார்ம் 18 சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னாலையும் டவுன்லோட் பண்ண முடியுது. இந்த தகவல் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட தற்போதைக்கு ஓட்டர் ஐடி கார்டு எதுவும் இல்லாத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு ஆவணங்களை வைத்து ஓட்டு பதிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இருந்தபோதும் ஓட்டர் ஐடி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் போட்டு நீங்கள் தேர்தல் நேரங்களில் அந்த தேர்தல் பூத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது எளிதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கார்டு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அந்த இதெல்லாம் இன்னொரு காணொலியாக பதிவிடுறேன். எப்படி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், எப்படி தொகுதி சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே தனித்தனி ஒவ்வொரு காணொலியாக வரும் நாட்களில் நான் பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நடப்பதில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.